பாதசாரிகளுக்கு முதலில் சாலையை கடக்க வழிவிடுங்கள். இந்திய சாலைகளை பாதுகாப்பானதாக மாற்றுவோம். பக்லப் யங் இந்தியா பி த பெட்டர் கை. பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஹூண்டாய் மோட்டார் இந்தியா பவுண்டேஷன் மற்றும் கலைஞர் செய்திகள். மே 28 இன்றைய நாளில் பிரதமர் மோடி அவர்கள் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை திறந்து வைக்கிறார். இந்த திறப்பு விழா நிகழ்வை காங்கிரஸ் உள்ளிட்ட தோழமை கட்சிகள் 19 கட்சிகள் புறக்கணிக்கிறோம். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். வேண்டுமென்றே திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு பாஜக அரசு இதை செய்திருக்கிறது என்று ஜனநாயக சக்திகள் அனைவருமே நம்புகின்றனர். இதை கண்டிக்கிற வகையில் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், ஐக்கிய ஜனதாதளம், இடதுசாரி கட்சிகள், ஆம் ஆத்மி என 19 கட்சிகள் புறக்கணிப்பு செய்கிற நிலையில் இந்த நாளை கருப்பு நாளாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடைபிடிக்கிறது. சங் பரிவார்களின் அரசியல் ஆசான் அல்லது கொள்கை குரு என அவர்களால் போற்றப்படும் வி டி சாவர்கர் அவர்களின் பிறந்த நாளில் இதை திட்டமிட்டு திறக்கிறார்கள். சாவர்கர் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை முன்மொழிகிற அரசமைப்பு சட்டத்தின் மீது மதிப்பில்லாதவர். மதசார்பின்மை என்கிற கோட்பாட்டுக்கு நேர் எதிரானவர். அரசமைப்பு சட்டம் முன்னிறுத்துகிற பன்மைத்துவம் மற்றும் கூட்டாட்சி தத்துவம் ஆகியவற்றுக்கும் எதிரானவர். அடிப்படையில் அவர் ஒரு சனாதன பாசிசவாதி. அவரை தங்களின் தேசிய தலைவர் என்றும் கொள்கை கோமான் என்றும் போற்றுகின்ற பாரதிய ஜனதா உள்ளிட்ட சங்பரிவார்கள் திட்டமிட்டு இந்த நாளில் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை திறக்கிறார்கள். இந்த நாடாளுமன்ற திறப்பு விழா சாவர்கரின் பிறந்தநாளோடு தொடர்பு படுத்துகிற வகையில் அமைத்திருப்பதை கண்டிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு லட்சோபலட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் கருஞ்சட்டை அணிந்திருக்கிறோம். இல்லந்தோறும் கருப்பு கொடிகளை உயர்த்துகிறோம். எல்லோரும் கருப்பு ஆடைகளை உடுத்துகிறோம். இது பாரதிய ஜனதா உள்ளிட்ட சங்பரிவார் அமைப்பினருக்கு விடுதலை சிறுத்தைகள் வெளிப்படுத்துகிற கண்டனமாகும். இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து 20 மேற்பட்ட சைவ மடாதிபதிகளை ஆதீனங்களை அழைத்து அவர்கள் கைகளால் சோழர் காலத்து செங்கோல் என்ற ஒரு செங்கோலை பெறுகிற நிகழ்ச்சியையும் காலையிலேயே நடத்தி முடித்திருக்கிறார். பிரிட்டிஷாரின் ஆங்கிலேயரின் கைகளிலிருந்து இந்திய நாட்டு மக்களுக்கு அதிகாரம் மாறிய போது ஒரு அடையாளத்திற்கு அதை செய்தார்கள் என்று சொல்லப்படுவது
ஒரு வகையிலே தர்க்க ரீதியாக சரி என ஏற்கலாம். கொள்கை அடிப்படையில் அல்ல, தர்க்க ரீதியாக. செங்கோல் என்பது முடியரசு என்னும் மன்னராட்சி காலத்தில் அதிகாரத்தின் குறியீடாக இருந்தது. கோல் என்பதே அடக்குமுறையின் அடையாளம்தான். கைகளில் தடி வைத்திருப்பதே அடக்குவோம் என்பதற்கான அடையாளம்தான். ஆடு மேய்ப்பவனின் கைகளில் தடி இருப்பதைப் போல ஆட்சி செய்பவர்களின் கைகளில் கோல் இருந்தது. இரண்டும் ஒரே பொருளை உணர்த்தக்கூடிய குறியீடுகள்தான். ஆகவே செங்கோல் என்பதும் அதிகாரத்தின் ஆதிக்கத்தின் அடக்குமுறையின் ஒரு குறியீடு. அது மன்னராட்சி காலத்திலே இருந்தது, சரி. ஆனால் குடியரசு என்னும் மக்களாட்சி காலத்தில் அரசமைப்பு சட்டம்தான் அதிகாரத்தின் குறியீடாகும். இதில் அடக்குமுறைக்கு இடமில்லை. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்திற்கு மட்டுமே இடம் உண்டு. ஆகவே இன்றைக்கு செங்கோலை ஏந்துகிறோம் என்கிற பெயரில் நடத்துகிற நாடகம் அரசியல் சூதாட்டம் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டை குறிவைத்து காய்களை நகர்த்துகிறார்கள். 1947 ஆகஸ்ட் 15 அன்று அன்றைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின் குறியீடாக விளங்கிய அந்த செங்கோல் அவருடைய ஆனந்த பவனத்திலே காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு வரலாறு வரலாறாகவே இருக்க வேண்டும். அந்த ஆனந்த பவனத்திலேயே அது இருப்பதுதான் சரி. அதை கொண்டு வருகிறோம், நாடாளுமன்றத்தில் வைக்கப் போகிறோம் என்றெல்லாம் சொல்லுவது ஏதோ தமிழ்நாட்டு மக்களை நாங்கள் உயர்வாக மதிக்கிறோம், அதுவும் இந்த செங்கோலை கொண்டு வந்து புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் வைக்கிறோம் என்றெல்லாம் கூறுவது தமிழ்நாட்டு மக்களை வளைத்து போடுவதற்கான மாயவித்தை வேலைகளாகும். இது ஒரு சதி முயற்சி தான், இது ஒரு சூதாட்டம்தான். இந்த குடியாட்சி காலத்திலே செங்கோல் பரிமாற்றம் என்பது தேவையில்லாதது. இன்னும் சொல்லப்போனால் நேரு காலத்திலே நேரு கைகளில் கொடுத்த போது ஆங்கிலேயர் கையில் ஆட்சி அதிகாரம் இருந்தது, இந்தியர் கைகளுக்கு மாறுகிறது என்பதற்கு ஒரு தர்க்கம் இருந்தது. இப்போது யாருடைய கையிலிருந்து யாருடைய கைக்கு அதிகாரம் மாறுகிறது? இவர் ஆட்சிக்கு வந்து 10 காலம் ஆகிறது, 9 நிறைவு செய்து விட்டார். முதன்முதலாக இவர் பிரதமர் பதவியேற்ற போது இந்த செங்கோல் வழங்கப்பட்டிருந்தால், இவர் அதை ஏற்றுக்கொண்டிருந்தால் அதிலே ஒரு பொருள் இருக்கிறது. அல்லது முதன்முதலாக பிஜேபி ஆட்சிக்கு வந்தபோது வாஜ்பாய் கையிலே இந்த செங்கோல் வழங்கப்பட்டிருந்தால் காங்கிரசாரின் கைகளில் இருந்த ஆட்சி அதிகாரம் பிஜேபிக்கு வந்திருக்கிறது என்று நாம் பொருத்தி பார்க்கலாம். அதிலே ஒரு பொருள் பொருத்தம் இருக்கிறது. இப்போது எந்த தொடர்பும் இல்லாமல், எந்த பொருத்தமும் இல்லாமல் தமிழ்நாட்டை சார்ந்த சைவ மடாதிபதிகளை அழைத்து, அதுவும் புதிய நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளே சந்திக்காமல், அல்லது அந்த திறப்பு விழாவிலே செங்கோலை வாங்கி கொள்ளாமல் தனியாக அவருடைய இல்லத்திலே தனி இடத்திலே அதை பெற்றிருக்கிறார். இவை அனைத்தும் அரசியல் நாடகமாகும். தமிழ்நாட்டை குறிவைத்திருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் இது. எனவே தமிழ்நாட்டு மக்கள் இந்த அரசியல் சூதாட்ட மாய வலைக்குள் வீழ்ந்துவிடக்கூடாது. செங்கோல் என்பது குடியாட்சி காலத்திலே மக்களாட்சி காலத்திலே எந்த பொருத்தமும் இல்லாத ஒரு அடையாளமாகும். ஆகவே இன்றைக்கு புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவிலே பங்கேற்காமல் கருப்பு நாளாகவும் இந்த நாளை கடைபிடித்து
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே எமது கண்டனத்தை வெளிப்படுத்துகிறோம்.